ஒரு நல்ல ஸ்பாட்டில் போயிட்டு வண்டி ரிவ்யூ எடுத்துடலாம். ஸோ வண்டி ரிவ்யூனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் ரிவ்யூ கிடையாது, என்னோட ஒரு ஒப்பீனியன் மாதிரி சொல்லலாம். ஸோ பைக் நீங்கள் புதுசாக வாங்கும்போது என்ன மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரிவ்யூன்னு சொல்லலாம். ஒரே டிராஃபிக்காக இருக்குது, தள்ளி போயிட்டு சொல்லுங்க. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ வீடியோ புதுசாக வந்தீங்கன்னா நான் தான் நிலேஷ். நான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ட்ரெக் அப்புறம் பைக் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போடுவேன். பட் இது வரைக்கும் நான் பைக் ரிலேட்டடான வீடியோஸ் நான் என்னோடய வ்ளாகில் நான் போட்டதில்லை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பைக் சம்மந்தமாக தான் இந்த வ்ளாக் இருக்க போகுது. அது போக ஏன் ரொம்ப நாளாக வ்ளாக் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா வாசி மலையான் அந்த ட்ரெக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அது நல்லா ஃபன்னாக போச்சு. ஸோ வாசி மலையானுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கூக்கல் பூம்பாறை, அதுக்கப்புறம் கதவு மலை, பெருமாள் மலை, அதுக்கப்புறம் கொடைக்கானல்லே லாஸ்ட்டு வில்லேஜான கடவரிக்கு அப்புறம் ஒரு எஸ்கேப் ரூட் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த ரூட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேரளாவில் இருக்கிற வட்டவடாவில் போய் ஜாயின் ஆகும். ஸோ நீங்கள் கொடைக்கானல்லேருந்து வட்டவடா போத்தீங்கன்னா சுற்றி காமிக்கும், கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் சுற்றி போக சொல்லும். பட் நீங்கள் ட்ரெக் பண்ணி போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தான். ஸோ அந்த ரோட்டில் ஃபஸ்ட்டு பைக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை நான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், போனேன். பட்டு அந்த வ்ளாக்லாம் என்னால் காட்ட முடியல உங்கள்கிட்ட. என்னோட எஸ்டி கார்டு பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு. அதனால் அந்த ரிக்கவர் பண்ண முடியல டேட்டாஸ் ஃபுல்லாக. நான் சென்னையெலாம் போயிட்டு ரொம்ப எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ரிக்கவர் பண்ணுறதுக்கு, பட் என்னால் ரிக்கவர் பண்ண முடியல. பத்திரமா இருக்குது அந்த மெமரி கார்டு. என்றைக்காவது ஃப்யூச்சர் டெவலப் ஆனதுக்கப்புறம் உடஞ்ச மெமரி கார்டுலேருந்து டேட்டாஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும்போது இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன், சென்னையெலாம் போய் ட்ரை பண்ணேன். பட் என்னால் அந்த டேட்டாஸ்லாம் எடுக்க முடியல. என்றைக்காவது ஃப்யூச்சரில் எடுக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த டேட்டாஸ்லாம் எடுத்து உங்களை நான் அந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ ஃபோனில் எடுத்த சின்ன சின்ன வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து போடுறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அது போக இன்ஸ்டாகிராமில் அந்த போஸ்ட்லாம் போட்டிருக்கிறேன், ரீல்ஸ்லாம் போட்டிருக்கிறேன். ஸோ பாருங்கள் கண்டிப்பாக. ஆக்சுவலி இந்த ரூட்டுக்கு வரலான்னு வந்த காரணமே பார்த்திங்கன்னா இது தான். ஃபுல்லாக கீழே இறங்கி போனோம். ஸோ செம்மையாக இருக்குது ரோடுனா. இங்கே முடியுது. ஸோ நம்ம வந்து அடுத்த வ்ளாகில் வந்து அடுத்த ட்ரிப்பில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். நானே நிறைய பேர் டைரக்டாகவே சொல்லிடுவேன். எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் அந்த ஃபுல்லாக வ்ளாக் எடுத்திருந்தேன், பட் அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை அப்படின்ட்டு ஆகும்போது
ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, நம்ம நேரம் ஆயிடுச்சு, அடுத்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வண்டியை வந்து ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி சொல்லலான் இருக்கிறேன். ஏன்னா 15,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இது வரைக்கும் என்னோடய வண்டியை பற்றி நான் எதுவுமே பேசினதில்லை. ஸோ இன்றைக்கி இந்த விலாகில் என்னோடய வண்டியை பற்றி மட்டும் நான் பேசலான் இருக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், அவனை அள்ளி போட்டு போகலாம். டே நம்ம அங்கையா? அதான் அங்க இருக்குடா. நேரவா லைட்டா லெஃப்டா? நேரா கீழே போயிடலாமா? இந்த வய காட்டு மத்தியில் வண்டி ரிவ்யூ. ஸோ காய்ஸ், வண்டி பார்த்தீங்கன்னா 15,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. 15,663 கிலோமீட்டர் தெரியுதா? ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வண்டி பார்த்தீங்கன்னா 4th சர்வீஸும் பண்ணிட்டு வந்தேன். இன்ஜின் ஆயில், டிஸ்க் ஆயில், அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டர், அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர், ஸோ எல்லாமே மாற்றியாச்சு. ஸோ இந்த வண்டியோட நான் வந்து ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ மட்டும் நான் சொல்லலான் இருக்கேன். ஸோ ஆக்சுவலி ரொம்ப டிலேவாக சொல்லியிருக்கேன். நான் ஆக்சுவலி 10,000 கிலோமீட்டரில் நான் சொல்லலான் இருந்தேன், பட் என்னால் சொல்ல முடியல. ஸோ 15,000 ஆனதுக்கப்புறம் சொல்ல முடிஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வண்டியோட ஹெட்லைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ வண்டியோட ஹெட்லைட் பார்த்திங்கன்னா ரொம்ப வெளிச்சமாகவே இருக்கும். ஸோ இந்த ஹெட்லைட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து போதுமான அளவு தான் இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாகவும் சொல்ல முடியாது, ரொம்ப கூடும்னு சொல்ல முடியாது. ஸோ ஓகேவாக இருக்குது. அதுக்கப்புறம் வண்டியோட டயர்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்ரோடிங் டயர்ஸும் கொடுத்துருக்குறாங்க, நார்மல் டயர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் ஓடுது. ஸோ இது பார்த்திங்கன்னா செம்ம கிரிப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து காட் ரோட்ஸில் போகும்போது நீங்கள் நல்லா பெண்டு போட்டு போகலாம். ஸோ கான்ஃபிடென்ட்டாக பெண்டு போட்டு போகலாம். ஸோ அதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வண்டியில் பிடிச்சது எனக்கு அது தான். ஸோ இது வந்து நார்மல் டயர்ஸ், பின்னாடி இருக்கிற பார்த்திங்கன்னா ஆஃப்ரோட் டயர்ஸ். ஸோ இப்போ வண்டியில் எதுவும் கிரிப் இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் அடித்து தள்ளியாச்சு. 15,000 கிலோமீட்டர் ஓடினால அந்தளவுக்கு கிரிப் இல்லை. ஸோ இன்னொரு 4,000-5,000 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் கிரிப் டயர்ஸை மாற்றணும். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விட் பிளேனில் வந்து ஆஃப் ரோட் டயர்ஸ் கிடையாது. ஸோ ஸ்வாட் பிளேனில் மட்டும் தான் ஆஃப் ரோட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விட் பிளேன் என்ன, ஸ்வாட் பிளேன் இல்லைன்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகலாம். நான் ஃபோட்டோஸ் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு ஸ்கம்பர் மோட் மாதிரி இருக்கும். ஸோ ஹேண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கம்பர் மோட்டில் இருக்கும். ஸோ விட் பிளேன் பார்த்தீங்கன்னா கெஃபரேசர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் R15 மாதிரி குனிஞ்சு ஓட்டணும். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஸோ டயர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட டேங்க்கு, எனக்கு பர்சனலாக அந்த வண்டியோட பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கு தான். ஸோ நான் இப்போ இப்படி உட்காந்தேன்னா என்னோடய டேங்க் கால் பார்த்தீங்கன்னா நேராக போய் இதில் உட்காந்துக்கிச்சு. ஸோ அதனால் வந்து ஈஸி கம்ஃபர்ட்டும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு இந்த ஒரு கிரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிரேக்கிங் பண்ணும்போதும் சரி, நல்ல ஒரு கிரிப்பு இருக்கும் இங்கே கால் வச்சனால. பட் அதிலே ஒரு மைனஸும் இருக்குது. ஸோ நான் இங்கே கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கலாம், பட் பில்லினர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்ஃபர்ட்டாக உட்கார முடியாது. ஸோ இப்போ நான் ஃபுட் ரெஸ்ட்டில் இங்கே கால் வச்சுருக்கேன்னா பில்லினர் காலும் என்னோடய காலும் கண்டிப்பாக இடிக்கும். ஸோ இது ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்க முடியாது. சோலோவாக போனால் எதுவும் தெரியாது, பட் பில்லினர் வச்சுக்கிட்டு போகும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 9.5 லிட்டர்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக போதுமான அளவு இல்லை. ஸோ லாங் ட்ரிப்லாம் போகும்போது கண்டிப்பாக ஒரு 12 லிட்டர்ஸ் ஆகுது தேவை. ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 35 தரும். ஸோ சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 தரும். அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது இந்த வண்டியிலேருந்து. 250cc அவ்வளோ எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. ஸோ ஓகேவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் 248cc கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. ஸோ அதாவது 250 செக்டார்லேயே பார்த்தீங்கன்னா சுசுகி 250 இருக்கட்டும், டாமினோ 250 இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேறு என்ன வண்டி, டியூக் 250 இருக்கட்டும். ஸோ இந்த மூணு செக்டார்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பவர் கூட இருக்குது. ஸோ அதனால் பிக்கப்பும் சரி, ஸ்பீடிங்கும் சரி, நல்லாவே இருக்குது. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டியூல் ஏபிஎஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டும் ஏபிஎஸ், பேக்கும் ஏபிஎஸ். ஸோ நம்மளுக்கு தேவைப்படும் போது ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ஏபிஎஸ் கொடுத்தனால பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவைப்படும் போது ஆன் பண்ணிக்கலாம், தேவைப்படும் போது ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் ரோடிங் பண்ணும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த டியூல் ஏபிஎஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம காட் ரோட்ஸில் போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி, ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி, ஒரு மாதிரி மண்ணாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மைனஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான மைனஸும் சரி. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ அந்த வண்டிக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ ஒரு ஆஃப் ரோடிங் டயர்ஸ் கொடுக்கும்போது ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொஞ்சம் கூட கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கூட கொடுக்குறேன்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைலன்சரில் கண்டிப்பாக அங்கே தான் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைலன்சரில் ஒரு அடி விழுந்திருக்கும். ஸோ லாஸ்ட்டாக கொடைக்கானலில் ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணும் போது அந்த அடி. ஸோ அந்த அடி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால அந்த அடி விழுந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேங்க், வண்டியோட டேங்க் பார்த்தீங்கன்னா 2.5 liters தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 12 liters அதை கொடுத்துருந்தா தான் கொஞ்சம் ஓகேவாக இருந்திருக்கும். பட் இதில் 9.5 தான் கொடுத்துருக்குறாங்க. மைலேஜும் 30-35 தரும்போது கண்டிப்பாக பத்தாது. எவ்ரி 250 kilometers நீங்கள் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டு. ஸோ வண்டியோட சீட் ஹைட்டும் கூட சீட்டும் கொஞ்சம் சின்னமாக தான் இருக்குது. ஸோ ரெண்டு பேர் கம்ஃபர்ட்டாக உட்காந்து போக முடியாது, கம்ஃபர்டபுளாக உட்காந்து போக முடியாதுன்னு நான் சொல்லுவேன். சோலோவாக போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட் ஒரு ரெண்டு பேர் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக லாங் ட்ரிப் போகிறாங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து கண்டிப்பாக போக முடியாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஃபேன்சி வண்டி தான் நான் சொல்லுவேன். ஸோ பக்கா டூர் வண்டி நான் சொல்ல மாட்டேன், டூரிங் பர்பஸ்க்காண்டே அந்த வண்டியே கிடையாது. ஒரு ஃபேன்சி வண்டி, நார்மலாக காலேஜ் பசங்க யூஸ் பண்ணலாம். பட் நம்ம டூரிங், அதாவது ட்ராவல் டூரிங்னு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக மூணு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து யோசிச்சு தான் வாங்கணும். கண்டிப்பாக ஒன்று வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸு, ரெண்டு பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி, மூணு பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்ட். ஸோ இது மூணு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் டூரிங்கே பண்ண முடியும். ஸோ அவங்க மட்டும் இந்த மாதிரி வண்டி கொஞ்சம் யோசிச்சுவாங்க. மற்றபடி இது பார்த்தீங்கன்னா பவரும் சரி டயர்ஸும் சரி பக்காவாக இருக்குது. ஸோ சோலோவாக போகிறனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மோஸ்ட்லி சோலோவாக தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை வரல இது வரைக்கும். ரெண்டு பேர் போகும்போது மட்டும் தான் எனக்கு அப்பப்போ வண்டியில் பிரச்சனை கொடுத்துருக்கு. ஸோ மற்றபடி அந்த வண்டி பக்காவாக சோலோவாக போகிறவங்க மட்டும் தான் நான் சொல்லுவேன். ரெஃபரும் நான் அவங்களுக்கு தான், சோலோவாக போகிறீங்கன்னா அந்த வண்டி வாங்குங்க. இல்லை ஃபேன்சியாக இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரினா லோக்கலில் சுற்றுறதுக்குனா நீங்கள் இந்த மாதிரி வண்டி வாங்க. மற்றபடி டூரிங் பர்பஸ்க்குன்னு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு வாங்கினீங்கன்னா அந்த வண்டி வாங்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ டூரிங்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இன்னும் ஒரு ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு டூர் ட்ரிப் ஒன்று போகிறேன். ஸோ பெரிய பெரிய தலைக்கட்டுலாம் வராங்க. ஸோ அது யார் என்ன எதுவும் உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம போய் டக்குன்னு ஃபாலோ பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு யாருன்னு தெரிய வரும் ரெண்டு நாளுக்கு அப்புறம். இல்லை கொஞ்சம் லேட்டாக பார்க்கணுன்னா யூடியூப்பில் கரெக்டாக 1 week அப்புறம் நான் வந்து விளாக், இந்த ரெண்டு நாள் போகிற விளாகை வந்து கரெக்டாக 1 weekில் நான் போடுவேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யார் அப்படின்ட்டு. ஸோ சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வீடியோ புதுசாக வந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ட்ராவல் ட்ரிக் இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனலை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஸோ இன்னும் ரெண்டு நாளில் ட்ரிப்பு போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள், என்ன எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நானும் ரைடர் தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். டாடா, பை பை, சீ யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.